வந்து ஒரு ஏதோ ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதில் இயற்கையில் என்ன நடக்குது அந்த நாள், அதுக்கு அடிப்படையான விஞ்ஞானம் என்ன, இந்த விஞ்ஞானம் உபயோகப்படுத்தி ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எப்படி பண்ணிக்கிறதுன்றது நாம் எல்லாருக்கும் பரப்புறதுக்காக தான் இது நடந்திருக்குது. இங்கே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து ஈடுபடுறாங்க. எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த தடவை ஒரு 65 டெலிவிஷன் சேனல் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா கோடிக்கணக்கில் மக்கள் இதில் நான் உலக முழக்கமாக ஈடுபடுறாங்க. இந்த ஒரு அறிவு எல்லாருக்கும் கொண்டு வரணும். இது நாம் ஒரு இது நான் இது ஒரு இயக்கம் என்னன்னா, இது ஃப்ரம் ரிலிஜன் டு ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா மேலே பார்க்கறது இல்லை, நம்ம நன்மை வரணும்னா நமக்கு உள்நோக்கி நாம் போகணுன்ற ஒரு தன்மை கொண்டு வர்றதுக்காக. நன்மை என்ன பிரச்சனை என்ன, மேலே பார்க்குறாங்க, மேலே இல்லை, பிரச்சனையும் நமக்குள்ளதாக இருக்குது, தீர்வு நமக்குள்ளதாக இருக்குது. அந்த நோக்கத்தில் தான் இந்த மகாசிவராத்திரி. யோகா அண்ணா என்னென்ன ஒன்றி ஒன்றி என்ன, இப்போ நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, நீங்கள் எது வெளி சுவாசமாக வச்சுருக்கீங்களோ அந்த மரம் உள் சுவாசமாக எடுத்துக்குதா இல்லையா, அவருடைய வெளி சுவாசம் உங்களுக்கு உள் சுவாசமாக இருக்குதா இல்லையா, இதுக்கு ரெண்டுக்கும் ஒன்றி இருக்குதா இந்த ரெண்டு உயிருக்கு, உணரல. நீங்கள் இங்கே உட்கார்ந்து அப்படி உணர்ந்தீங்கன்னா என்னுடைய நுரையீரல்ன்றது பாதி தான் இங்கே இருக்குது, இன்னொரு பாதி அங்கே இருக்குதுன்னு நீங்கள் அனுபவபூர்ணமாக உணர்ந்தீங்கன்னா அப்போது நீங்கள் யோகத்தில் இருக்கிறீங்க. நானன்ற தன்மை தாண்டி நீங்கள் உணர்தா யோகா. இது வெறும் மரத்து கூட இல்லை, பிரபஞ்சத்துக்கூடிய உணர்தா உங்களுக்கு யோகின்னு சொல்லுவோம். அதில் முதலாவது யோகுக்கு ஆதி யோகின்னு சொல்லுவோம். அவனுக்கு அப்படியே 1000 பேர் கொடுத்தாங்க மக்கள். இப்போ அவங்க வீட்டில் குழந்தை இல்லை, ரொம்ப நாள் ஒரு குழந்தை வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் 10 இருந்தால் 10 பேர் கொடுக்குறாங்க குழந்தைக்கு, உண்மைதானே? உங்கள் வீட்டில் ரொம்ப குழந்தை, ஐயோ பேர் கொடுக்குறதே வேண்டாம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லிடலான்னு ஆகிடும். ஒரே ஒரு குழந்தை இருக்குது, ரொம்ப அன்பாக இருந்தால் 10 இருந்தால் 10 கொடுப்பாங்க, ரொம்ப அன்பாகிடுச்சுன்னா 20 கொடுப்பாங்க. இப்படியே ரொம்ப யோகி வரல, கம்மியாக வந்தாங்க. அதனால் மக்கள் அவனை பார்த்து ஒருத்தர் இப்படி கூப்பிட்டாங்க, அப்படி கூப்பிட்டாங்க, அப்படி கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு 1000 கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு என்ன, அவ்வளோ அன்பாக பார்த்தாங்க, இவ்வளோ மாத்தான ஆளே இருக்கிறான் இங்கேன்னு பார்த்தாங்க. ஒரு ஒருத்தர் அவருடைய அன்புனாலே ஒரு ஒரு பேர் கொடுத்தே போனாங்க. இன்னும் கொடுத்தே இருக்கிறோம் நாம், புதுசாக கொடுக்கக்கூடாதுன்னு தப்பு ஒன்றும் இல்லை. உங்கள் அன்புனால, நம்ம அன்புனாலே நம்ம எதுவும் செஞ்சுக்குவோம், நம்ம ஒரு உணர்வு வெளிப்படுத்துறதுக்காக. அதுக்கு விஞ்ஞானத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ஆதி யோகின்னு சொல்கிறது என்னத்துக்குன்னா, விஞ்ஞானபூர்ணமான ஒரு ரூபம், அவனுக்கு கொடுத்த விஞ்ஞானம் மக்களுக்கு பரிமாறணும்ன்ற நோக்கத்தில் இந்த ஆதி யோகி நாம் இப்போ பிரதிஷ்டை பண்ணுறது கூட. ஆதி யோகி பற்றி ஒரு புத்தகம் வருது, இங்கிலீஷில் தமிழில் கூட வருது. முக்கியமாக இது நாம் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்னத்துக்குன்னா, இது மேலே பார்க்குறது பற்றி இல்லை, கீழே பார்க்குறது பற்றி இல்லை, கடவுள் பற்றி இல்லை, மதத்தை பற்றி இல்லை, நம்ம உள்ளத்தை பற்றி, உள் விஞ்ஞானத்தை பற்றி. இதுக்கு உள் விஞ்ஞானம் செயல்படுத்துறதுக்கு பலவிதமான தொழில்நுட்பத்தை பற்றி, நாம் எப்படி வெளியே சூழ்நிலை விஞ்ஞான பூர்ணமாக நடத்துகிறோமோ அதே விதமாக விஞ்ஞான பூர்ணமாக இது கூட நடத்தினா நாம் வெற்றிகரமாக வாழ முடியும்ன்ற நோக்கத்தில். பரிமாணத்தை செய்யல ரொம்ப முக்கியமான படி என்னன்னா, முதுகு தண்டுன்றது ஏற்பட்டுச்சு. இந்த முதுகுன்றது முதல்ல இந்த இடைமட்டமாக இருந்த முதுகு நேர்கோட்டா எப்போ நின்னது, அப்போ தான் இந்த மூளை இப்படி வளர்ந்துருச்சு. மகாசிவராத்திரி நாள் பூர சக்தியை உயிர் சக்தியை மேலே போகணும்னு முயற்சி பண்ணியிருக்குது அந்த நாள். அந்த நாள் நீங்கள் முதுகு
நேராக வச்சுக்கணும், வெர்டிக்கலாக வச்சுக்கணும். எதுக்குன்னா சக்தி மேல் நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. நாம் இப்படி உட்கார்ந்தா நமக்கு இதனாலே பல பயன் இருக்குது. மகா சிவராத்திரி நாள் தூங்காமல் முதுகு நேர்மையை வச்சு நாம் இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வளரணுன்ற ஒரு நோக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னா இது ரொம்ப ஒரு மதிப்பான ஒரு தன்மையாக நீங்கள் உணர்றீங்க. மகாசிவராத்திரி ஈஷா ஃபவுண்டேஷனில் கோயம்புத்தூரில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். வாட் ஈஷா டஸ் இஸ் லைக் அமேசிங். அது வந்து என்னால் ஒரு வார்த்தையில் ஒரு மொழிக்குள்ளே போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஐ விஷ் எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இருக்கக்கூடாதா இன்றைக்கி இங்கே, எல்லாருமே வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நம்பி வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. யூனோ இட்ஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல். யூ ஷுட் ஜஸ்ட் பி அ டூ. பொதுவாக தெரிஞ்ச விஷயம், மகாசிவராத்திரின்னு முழிச்சிட்ருக்கணும். அதற்காக ஒரு முயற்சி, ஒரு எஃபர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற அந்த உணர்வே இல்லை இங்கே. நம்ம சிவனோட ஐக்கியமாக இருக்கோம், அதுதான் நான் ஃபீல் பண்ணது. அந்த முழு ராத்திரியும் தூக்கம்ன்ற ஃபீலிங்கே வரமாட்டேன்ட்டு புது அனுபவம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த மகாசிவராத்திரிக்கு. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாகவே இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சரௌண்டிங், எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக், தூங்குற மாதிரி நடிக்கிறோன்னு முயற்சி பண்ணால் கூட முடியாது. அதிசயம், அதிசயம். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, என்னால் விவரிக்க முடியல. ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு அனுபவம். வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை அடைகிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம அதை பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். பிரதி ஒரு மாதத்துலேயும் 14வது நாள் அமாவாசைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த ராத்திரிக்கு நாம் சிவராத்திரின்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்தில் 12 சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வர்ற சிவராத்திரி மகாசிவராத்திரின்னு பேர் கொடுத்துருக்குறோம். அந்த நாளை இந்த உடலுக்குள்ளே ஒரு சக்தி புத்துணர்வு மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு. அந்த பூரா நைட்டு நாம் முதுக்கு தண்டு நம் நேராக வச்சுக்கணும், இப்படி படுத்துக்க கூடாது. என்னத்துக்குன்னா அந்த சக்தி தூண்டுதல் நாம் முழுமையாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. Time for yoga has come. Adi Yogi, but he does not belong to the past, he belongs to the future. There are many devas, but only one Mahadeva. மங்கலம் உலக மங்கலம் உலக மங்கலம் அக்னி மங்கலம்.
ஆதியோகியின் அருளை முழுமையாய் சுவைத்திட முதல் முறையாய் புதிய சாத்தியங்களை சத்குரு அவர்கள் வழங்குகிறார்கள். இப்போ மகாசிவராத்திரி வேற வரப்போகுது. இந்த தடவை இந்த ஆதியோகி உடல்ல இருக்கிற ருத்ராட்சம் எல்லாருக்கும் பிரசாதமா வரப்பிரசாதமா கொடுக்க போறோம். 108,000 ருத்ராட்சம் இருக்குது அங்கே. 108,000 ருத்ராட்சம் அங்கே இருக்குது. இது எல்லாருக்கும் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம். புனிதமான மகாசிவராத்திரி இரவில் ஈஷா யோக மையத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு ஆதியோகியின் அருளாய் ஒரு ருத்ராட்சம் பிரசாதமாக அளிக்கப்படும். இது கடந்த ஒரு வருடமாக ஆதியோகி மாலையாக அணிந்திருந்த 108,000 ருத்ராட்சங்களில் ஒன்று. ஆதியோகியின் திருவருளை நாம் முழுமையாக பெற இந்த ருத்ராட்சம் துணை நிற்கும். இன்னொன்று, இந்த சிவராத்திரியிலிருந்து ஆரம்பிக்க போது இந்த ஆதியோகி பிரதட்சிணை நடக்குது. ஒரு முறை இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்றதுக்காக ஆதியோகியிலேருந்து இந்த மந்திரம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம். எல்லா இடத்துல ஸ்பீக்கரில் கூட மெதுவாக போயிட்டு போகுது. இந்த மந்திரம் சொல்லி இப்படியே வந்து ஜானலிங்கம் சுற்றி அந்த தேவி கோயிலுக்கு போய் அங்கே தியானலிங்கத்து பக்கத்தில் ஒரு தூபம் இருக்கும், அதுக்கு ஆஃபரிங் பண்ணிக்கலாம். தூபம்னு சாம்பிராணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவிக்கு ஒரு ஆஃபரிங் பண்ணிக்கலாம். லேடிஸ் அங்கே சந்திரகுண்டில் போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஜென்ட்ஸு சூரியகுண்டில் வந்து ஊற்றிக்கலாம். அங்கேருந்து ஆதியோகி, இது ஒரு பிரதட்சிணம். இது நாம் ஒரு வருடத்தில் இல்லை ஒரு பிரதட்சிணம் நாம் எடுத்துக்க முடியும், இல்லை 3 எடுத்துக்க முடியும், இல்லை 7 எடுத்துக்க முடியும், இல்லை 21 எடுத்துக்க முடியும், இல்லை 112 எடுக்க முடியும். இது நமக்கு ஏதோ ஒரு விதமான நோய் இருந்தால் ஒரு மாதிரி, இதுக்கெல்லாம் நம்ம டீட்டெயில் கொடுக்க போகிறேன். இல்லை நமக்கு ஆன்மீகத்து நோக்கம் இருந்தால் ஒரு மாதிரி, இல்லை வேறு ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை தாண்டணும்னா அதுக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி நாம் போட்டுக்கிறோம். இது டெய்லி நடக்கும். மகாசிவராத்திரிலேருந்து டெய்லி நடக்கும். நம்ம சௌரியத்துக்கு வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். காலை நேரத்தில் 6-9 மணிக்குள்ள, இல்லை சாயந்தரம் 3:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள பண்ணிக்கிற மாதிரி டைம் அது நாம் அதுக்கு வச்சுக்கிறோம். அந்த டைமில் மட்டும்தான் அது இருக்கும். இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த மகாசிவராத்திரி நாள் பைரவி தேவி ஒரு மகா பைரவி யாத்திரை நடத்துகிறாள். இந்த ஒரு விழாக்கு பைரவி தேவி உற்சவ மூர்த்தி வந்து மகாசிவராத்திரி நைட்டில் ஆதியோகி சுற்றி பிரதட்சிணை பண்ணி வருவாள். நீங்கள் எல்லாமே அதில் ஈடுபடணும். இது ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எப்பயாவது கண் முழிச்சிருக்கீங்களா? நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சதெல்லாம் இல்லைங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்று பல நோயாளிகளுக்காகவும் பல நாள் ராத்திரி முழுக்க கண் முழிச்சிருக்கிறேன். வெளியே வெளியே ஜமா வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸு கல்யாணத்துக்கு போனேன், ஃபுல்லாக தூங்காமல் போனாலும் பார்த்துருந்துக்கோம். ப்ரோ போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள். நைட்டு பைக் எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிருக்கேன். சொன்ன மாதிரி சாமி மாதிரி காட்டில் சுற்றிட்டு வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு முத குழந்தை பிறந்தப்ப லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் போலீஸ்கிட்ட மாட்டி
சென்னையில் ஃப்ளட் வந்தப்போ யூஎஸ் விசா வாங்குறதுக்காக. ஸோ அடே சார், சிட்டியில் கிடைக்கிற குசுக்கு எங்கே சார் தூங்குறது? நியூஇயர் பார்ட்டி. வீட்டு சாவி தொலைச்சு போனப்பாரு. எப்பயாவது கண் முழிச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் வந்தது வந்து அவன் இங்கே தூங்குறான் நைட்டு ஃபுல்லாக. இது மாதிரி நம்மளில் பல பேர் பல விஷயங்களுக்காக கண் முழிச்சிருக்கோம். கம்பெனிக்காக, கட்சிக்காக, படத்துக்காக, காதலுக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக, வீட்டுக்காக, நாட்டுக்காக, இப்படி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பல பேருக்காக கண் முழிச்சிருக்கோம். உங்களுக்காக ஒரு நாள் மகாசிவராத்திரி. இந்த ராத்திரி வெறும் முழிச்சிருக்கிற ராத்திரியா இல்லாம நம்ம உயிர் வழி மேல்படுத்திக்கிற ஒரு ராத்திரியா மாத்துக்கணும். ஹர ஹர.